Hi, welcome to my channel Vishmita Enterprise. Actually, in the first video, you can support the support. Thanks. Now, we will see what we will talk about career building part 1. This is part 1 how to build a resume for professionals. This is what we will talk about. So, skip the last video. Actually, freshers are the resume the first shortlist. Name, email id should be in a professional way. For example, my name is Rampriya. So, how do you say rampriyadharmaraj@gmail.com or rampriyanavinithakrishnan@gmail.com or rampriya89@gmail.com. Like this, name, date of birth, father name, mother name, something. But, that's why we have a surname. We mention mail id in the resume. And third thing, mobile number. This is very important. What are you doing? Number change panitaanga na resume la vandha update pandrathe kedaiyadu. Actually valid mobile number kandippa nama kudukanum. One or two numbers kudukalam, not more than that. Adukku mela edhuvume nama mention panna koodadhu. And right hand side pathinga nama enna kudukanumna nammaloada passport size photograph. Adu vandha nammaloada soft copy la attach panni irukanum. And the photograph should be in a professional way. If you have a clean shave, you can cut the tie well and good. If you have a neat and look, you can attach a professional photo. Background, you can attach a professional photo. That's the objectives. If you have a Google search, you can search for Google. But the objectives are I am having this kind of skills and I am looking for this kind of opportunity in your esteemed organization. எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு சோ நான் இது இந்த மாதிரியான ஒரு opportunity தான் உங்களோட organizationல பார்க்கறேன் அப்படிங்கற விஷயத்தை நம்ம clear-ஆ one or two linesல mention பண்ணனும் அதுக்கு அடுத்து educational qualification freshers-க்கு வந்து educational qualification UG PG UG 10th or 12th இது பேஸ் பண்ணி தான் இருக்கணும் maximum 12th ஓட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க 10th போடிங்கனா well and good அதுக்கு அப்புறம் professional experience அதாவது freshers-அ பொறுத்த வரைக்கும் professional experience பெருசா இருக்காது சோ ஆனா அவங்க professional experience-ல என்ன போடலாம்னா அவங்களோட projects இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பண்ணிருப்பாங்க இல்லையா projects internships இதெல்லாம் பண்ணிருப்பாங்கல அத வந்து அதுல clear-ஆ mention பண்ணலாம் என்ன projects பண்ணியிருந்தோ அதுல நம்மளோட ரோல் என்ன என்னென்ன skills யூஸ் பண்ணியிருந்தோ இது எல்லாத்தையுமே அதுல clear-ஆ mention பண்ணணும் அதுக்கு அப்புறமா skills இந்த professional skills-ல நம்ம என்ன போடணும் அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி பீப்புள்ஸ் இருந்தா அவங்களுக்கு வந்து .net சி சி ஷார்ப் பிஹெச்பி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு அந்த லாங்குவேஜஸ்ல எது அவங்களுக்கு கிளியரா தெரியுமோ அந்த லாங்குவேஜை கரெக்டா மென்ஷன் பண்ணும் இப்போ நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கலாம் டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்கில்ஸ் நமக்கு இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல கிளியரா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெஃபரன்சஸ் இந்த ரெஃபரன்சஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்பர்ஸ்லாம் கொடுக்குறோம் பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெஃபரன்சஸில் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஒன்று நமக்கு காலேஜில் ஒர்க் பண்ண சாரி காலேஜில் நமக்கு கிளாஸஸ் எடுத்த ஹெச்ஓடிஸோ இருக்கலாம் இல்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பில் இருந்த அந்த மேனேஜர்ஸோட நம்பர்ஸை ரெஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறமா டிக்ளரேஷன் இது எல்லாமே எனக்கு என்னோட இதில் தான் இருந்தது ஸோ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஜஸ்ட் சைன் இதுதான் பேசிக் ரெசியூமோட ஃபார்மேட்டை இதை தான் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கான ரெசியூம் ஃபார்மேட்டை ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரெசியூம்ஸ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் இதை தான் மோஸ்ட்லி வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க நான் இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன சஜஸ்ட் அதை தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ